ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு சம்பவத்தினால வந்து நாங்க இந்த வீட வந்து ஷிஃப்ட் பண்ணோம். காரணம் ஒண்ணு பேய், காரணம் ரெண்டு பேய். முருகேஷா, இந்த பேய்னு ஒண்ணு இருக்கா? அந்த பேய்னு ஒண்ணு இருந்தா அது வரதுக்கு எதனா அறிகுறி இருக்கா? பேயவே வந்து முழுசா பார்த்தது நம்ம பிரபாகரன் தான். ரூமுக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரி யாரோ உட்காந்துருக்கிற மாதிரியே யாரோ உட்காந்துருக்காங்க. ஒல்லியா யாரோ ஒரு கருப்பு உருவம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. கிட்டக்க போனேன், என் கால் பக்கத்துல வந்து யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம பார்த்தது வந்து நிஜம்தான், கற்பனை கிடையாது. டெய்லி வந்து ஒரு 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ள வந்து அந்த சிப்பி எல்லாமே வந்து டக் 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 டக்னு கதவுல அடிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அங்கேயே பார்த்த மணிக்கு அழ ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் அந்த நார்மலான விஷயம் சொல்லிட்டு நாங்க விட்டுட்டு இருந்தோம். தொடர்ந்து ஒரு 3 நாள் காலையில எந்திரிக்கிறோம், அந்த கபோர்டு திரும்பி இருக்கும். இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னா, ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இது சுடுகாடு. ஹலோ அஞ்சலி பிரபாகரன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்லணும், போன வாட்டி வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது வந்து ஒரு அந்த வீடு ஷிஃப்ட் பண்ற வீடியோல ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த வீடு நாங்கள் எதுக்காக காலி பண்றோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு திகிலான ஒரு சம்பவத்தினால வந்து நாங்கள் அந்த வீடை வந்து காலி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான காரணம் என்னங்கிறத வந்து ஹோம் அதாவது ஹோம் டூர் வீடியோல போடுறோம்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் ஹோம் டூர் வீடியோவே ரொம்ப லென்த்தா போகும். இந்த விஷயம் அதில் சொன்னோம்னா இன்னும் ஒரு 1 மணி நேரத்துக்கு வீடியோ போகுன்றதுனால வந்து வேணாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 முக்கியமான ஒரு சம்பவத்தினால வந்து நாங்கள் அந்த வீடை வந்து ஷிஃப்ட் பண்ணோம். காரணம் ஒன்று பேய், காரணம் ரெண்டு பேய். ஹவுஸ் ஓனர் பேய். ஃபர்ஸ்ட் வந்து உண்மையான பேயை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஐ மீன் கோஸ்ட்டை பற்றி வந்து அது என்ன மாதிரிலாம் அந்த வீட்டில் வந்து இருந்துச்சுன்றதை நாங்கள் வந்து அது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். முருகேஷா, இந்த பேயின்னு ஒன்று இருக்கா? அந்த பேயின்னு ஒன்று இருந்தால் அது வரதுக்கு எதனா அறிகுறி இருக்கா? ஆக்சுவலாக வந்து அந்த அறிகுறி சிம்டம்ஸ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நான் பார்த்தேன். பேயவே வந்து முழுசாக பார்த்தது நம்ம பிரபாகரன் தான். என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஒரு மணி 1.5 மணிக்கு வந்துட்டு, ஏன்னா இவனை தூங்க வைக்கிறதுக்கு லேட் ஆகிடும். அர்ஜுன் வந்து ஒரு 12 மணிக்கு தூங்குறான்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஒரு 1 மணிக்கு எந்திரிப்பான், மறுபடியும் ஒரு 2 மணிக்கு எந்திரிப்பான். அப்படி தான் ஒரு தடவை 1.5 மணிக்கு எந்திரிச்சான். இவன் வந்துட்டு கொஞ்சம் அவனை வந்து தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வைப்பான்னா, நான் ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி வச்சுருப்போம். எடுக்கிறதுக்கு போனால் அந்த மாதிரி என்னோடய லைட், அதான் இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த லைட் வந்து அடிக்குதுன்னா இது என்னோட நிழல் வந்து இங்கிட்டு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் அவனோட ரூமுக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி யாரோ உட்காந்துருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அப்புறமா எனக்கு 1 நிமிஷம் தண்ணிக்கு நான் எடுத்துட்டு யோசித்தேன், இல்லை யாரோ ஆள் உருவம் இருக்கிற மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஆளுக்கு கீழே வந்துட்டு யாரோ உட்காந்துருக்காங்க. ஒல்லியாக யாரோ ஒரு கருப்பு உருவம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. கிட்டக்க போனேன், கிட்டக்க போக போக என்னாச்சுன்னா அது அப்படியே ஷேடோ இதாகிடுச்சு. அதை வந்து இவர்கிட்ட சொன்னேன்ப்பா, என்னப்பா இவ்வளோ நேரமாக தண்ணி எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இல்லைப்பா அந்த மாதிரி அவன் ரூம்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒன்று பார்த்தேன்ப்பா, சம்திங் இருக்குது. என்னாச்சுன்னா அன்றைக்கி நைட்டு வந்து பிரபா வந்து என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்ன உடனே நான் வந்து என்ன சொன்னா, நீ அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாதப்பா, இப்போ எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் வேறு நடந்துட்டுருக்கு. ஸோ அவன் நார்மலாகவே அவன் வந்து இந்த பேய் பிசாசு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதனாலே வந்து ரொம்ப பயப்படுவான். ஸோ சொல்லாதான் அவனுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டு விட்டுட்டோம். அதோட அடுத்த நாள் காலையில் ஆதி வரோம். ஆதி வந்துட்டு இந்த மாதிரி, அக்கா எனக்கு நைட்டு வந்து ஒரு கெட்ட கனவு வந்துச்சுன்னா, என்னடா கனவு அப்படின்னா, இந்த மாதிரி என் கால் பக்கத்தில் வந்து யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கக்கா, உட்காந்துட்டு என் காலை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை, நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் என் காலை எடுக்கிறதுக்காக, நான் எடுக்கவே முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஒரு உருவமாக இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே எங்கள் 2 பேருக்கும் ஷாக்கு, என்னடா அது சொல்லிட்டு. எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. அப்போ நம்ம பார்த்தது வந்து நிஜம்தான், கற்பனை கிடையாது. நைட்டு தூக்கத்துலலாம் ஒன்றும் நம்ம பார்க்க கிடையாது, அது வந்து உண்மையான ஒரு விஷயந்தான். அடுத்த நாள் நைட்டு என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் வீட்டுக்கு வெளியே அந்த சிப்பியா, ஆமாம் அந்த சிப்பி மாதிரி ஒன்று போட்டு வச்சிருக்காங்க ரூமுக்கு வெளியே வாசலில் வந்து, அந்த ஸ்க்ரீனுக்கு வர நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது வந்து ப்ளூ கலரில் ஒன்று போட்டு வச்சிருப்போம். அது வந்து யாராச்சும் கதவு திறந்துட்டு வந்தாலோ இல்லை அதை வந்து தள்ளி விட்டுட்டு போனாலும் லாக் பண்ணும்போது தான் அந்த சவுண்டே வருமே தவிர்த்து மற்றபடி வந்து காத்துக்கலாம் அது ஆடாது. என்ன ஆகிடும்னா, கரெக்டாக நைட்டு டெய்லி வந்து ஒரு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே வந்து அந்த சிப்பி எல்லாமே வந்து டக் 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 டக்னு கதவில் அடிக்கும். இத்தனைக்கும் நாங்கள் எல்லா ஜன்னலும் மூடி தான் வச்சுருப்போம். ஃபேனும் கிடையாது ஹாலில், அதாவது ஃபேன் போடுறதும் கிடையாது, உள்ளே வர காற்று வரவே வராது ஆக்சுவலாக. அப்படியே வந்து யாரோ டொக் 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 டொக்னு அந்த சிப்பியை வச்சு அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்ட். எங்கால வேற தனியாகவே பேசிக்கிட்டு இருப்பாப்புல, வானத்தை பார்த்து பேசுவார். அதான் சரி குழந்தைங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் குழந்தைங்க வந்து எப்பவுமே வந்து மேலே தான் பார்த்து சிரிக்கும் விளையாடுன்னு சொல்லிட்டு விட்டுருவான். இவன் என்ன பண்ணுவானா, ஒரு ஆள் வந்து நம் இப்படி இப்போ நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா என்னை வந்து இப்படி தலையிலேருந்து கால் வரைக்கும் பாப்பா, இப்படி பாப்பா பார்த்து என்கிட்ட பேசுவான். ஸோ அதே மாதிரி வந்து நைட்டில் வந்து அவன் வந்து அந்த மாதிரி திடீர்னு வந்து அந்த ஒரு கார்னர் எப்பவுமே வச்சுப்பான். ஆமாப்பா, அந்த கார்னரை பார்த்து பார்த்து பேசுறது சரி, நல்லா தான் சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கோம், ஓகே சும்மா இதை விளையாடுதுன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அங்கேயே பார்த்த மணிக்கு அழ ஆரம்பிச்சிருவான், கீச்சுன்னு அழ ஆரம்பிச்சிருவான். எங்களுக்கு பயமாயிடும். இதெல்லாம் அந்த நார்மலான விஷயம் சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு இருந்தோம்.
வாக்குமூலம் கொடுக்குறாரு எங்க ஆளு. ஆமாங்க, நான் உங்ககிட்ட எப்படி சொல்லன்னு தெரியல, பூ பூன்னு அவன் அப்பா என்னமோ நினைச்சுக்கிறான், என்ன தகப்பாடு பேயிடா அப்படின்ட்டு. இதை கூட விடுப்பா, என்னன்னா நம்ம எங்களோட கபோர்டு வந்து நீங்க பாத்திருப்பீங்க, அந்த ஹவுஸ் ஷிஃப்டிங்ல கூட இப்ப கூட அப்படியே சாஞ்சி இது மாதிரி பண்ணியிருப்பான். அந்த கபோர்டை ஒரு ஆளால நகர்த்த முடியாது, என்னால நகர்த்த முடியாது. நான் ஒரு மூணு நாள் ரொட்டீன், ஒரு மூணு நாள் நடந்துச்சா தொடர்ந்து ஒரு மூணு நாள் அதை யாரோ திருப்பி திருப்பி வச்சிருக்கோம். நாங்கள் எந்திரிக்கிறோம் காலையில், தூங்கி முடிச்சுட்டு காலையில் எந்திரிக்கிறோம், அந்த கபோர்டு திரும்பி இருக்கும். இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னா, அங்கே பார்த்த வீடுலேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இது சுடுகாடு. அந்த இடத்துல தான் அஞ்சலி மேடம் வந்து வீடு பார்த்துருக்காங்க. இந்த வீடை பார்த்தது வந்து அஞ்சலி தான். நான் என்ன அடிப்படையில் பார்த்தேன் அப்படின்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்தேன். ஸோ அதனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அது தவழ்ந்துகள் விளையாடுறது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு நான் வந்து ஓகே இந்த வீடு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஹால் எனக்கு பெருசாக இருந்ததுனா கொஞ்சம் பிடிக்கும்ன்றதுனால ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்துட்டேன். ஆனால் நான் நைட் டைமில் போய் பார்த்ததுனால ஆப்போசிட்ல சுடுகாடு இருந்தது நான் பார்க்கல. வீட்டிலேருந்து 100 மீட்டரில் சுடுகாடு, நம்ம வீடு வந்து முச்சந்தி வீடு வேற, முச்சந்திக்கு முன்னாடி வீடு. அங்கதான் வந்து வெடி வெடிக்கிறது இது அது இதுன்னு நிறைய அந்த பிரச்சனை வேற, வெடியெல்லாம் போட்டு போட்டு இவன் ஒரு மாதிரி பதறி அழுது, அது வேற அது வேற ப்ராப்ளமா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு நாங்க நினைச்சோம். ஆனா கீழே இருக்கவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த வீட்டுல வந்து, நான் ஆக்சுவலா அவங்க வீட்டு விஷயத்தை பத்தி நான் சொல்லவே இல்லை. நாங்க வந்துட்டு வேற விஷயமா நாங்க அங்கிட்டு போறோமா அப்படின்ட்டு பண்ணும்போது அவங்க சொல்றாங்க இந்த மாதிரிப்பா வீட்டுல காலி பண்ண போறோம், எங்க அவங்க வீட்லயும் ரெண்டு குழந்தைங்க இருக்கு, நாங்களும் காலி பண்ண போறோமா அப்படின்னாங்க. என்னமாச்சு, எதுக்கு நீங்க காலி பண்றீங்க, அவங்க வந்து 1 மாசம் தான் ஆச்சு, எதுக்கு காலி பண்றீங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வீட்டுல வந்து சரியில்லம்மா, ஒரு மாதிரி பேட் வைப்ரேஷனாவே இருக்கு, என் பையன் வேற வந்து இதை பார்த்துட்டான் ஒரு மாதிரி கருப்பு உருவதான், இது போ பாம்பு வேற, நல்ல பாம்பு வேற அந்த காம்பவுண்ட் குள்ள இருந்துருக்கு. சோ இப்போ வந்து செகண்ட் பேய், அதுதான் ரொம்ப முக்கியமானதுல மோசமான பேய். நான் சொன்னேன் இல்லையா உடனே வீடு பார்த்து உடனே போகணும்ட்டு, அந்த மாதிரி போனப்போ வீடியோ காலில் வருவாங்க மேடம், வீடியோ காலில் வந்துட்டு இப்போ உடனே அட்வான்ஸ் போன, ஆக்சுவலாக அவங்க தான் வந்துட்டு நெருக்கடி கொடுத்து அட்வான்ஸ் உடனே போட்டதா, இல்லைன்னா 30 பேர் வீட்டில் வந்து நிற்கிறாங்க, காலையில் வந்து 100 பேர் படையெடுத்து எங்கள் வீட்டை பார்க்க வராங்க அப்படிங்கிறத இவளை நம்பிட்டு, இவளுக்கு என்னன்னா சரி அந்த வீடு நல்லா இருக்குது நம்ம வந்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணி டக்குன்னு அன்னைக்கு அட்வான்ஸ்லாம் போட்டு வந்துட்டோம். ஒரு வழியாக வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி சுடுகாடு இது இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வரணும்ன்ட்டு நாங்கள் பேச்சு எடுத்து நாங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போதே வந்து நிறைய தடங்கள் வேண்டாம், நிறைய தடங்கள் இருந்துச்சு. ஏன்னா வயிற்றுல குழந்தை வேற இருந்துச்சு அந்த டைம்ல. நாங்கள் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்தப்போவே நிறைய வேலை நாங்கள் தான் பார்த்தோம். வந்த அடுத்த நாள் வந்து வாஷிங் மிஷின் இது லைன் வந்து உடஞ்சி தண்ணியா தண்ணி எல்லாம் போச்சு, வீடு ஃபுல்லா தண்ணி. கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு வந்து வந்த உடனே ஒரு 10,000 ரூபாய் கிட்ட முத நாளே வச்சுச்சு. வீட்டுல வந்து இவ்வளவு ஓட்டம் இருக்கு, வீட்டுல வந்து பேய் இருக்கு. ஆக்சுவலா வந்து பக்கத்து வீடு தான் அவங்களோட வீடு, ஹவுஸ் ஓனரோட வீடு. ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை பூட்டிட்டு வந்து வேற எங்கேயோ போயிருக்காங்களா, அவங்க எங்க இருக்காங்கன்றது டெனன்ட்டுக்கு தெரியக்கூடாது. ஆனா வந்து நாங்க வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ் போறதுக்கு முன்னாடி அவங்க கத்தாரில் இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாம், இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, நீ வந்து இதில் நோ ப்ரோக்கரில் பார்த்துக்கோங்க, நோ ப்ரோக்கரில் வந்து பார்த்தப்போ எல்லாத்துலேயுமே வேலைக்கு எல்லாத்துலேயுமே வந்து அவங்க என்ன போட்டு வச்சுருக்காங்கன்னா என்னது சீலிங் வந்து எதை பார்த்து விழுந்த அந்த பேரில் தான் நான் விழுந்தேன் பாருல வேக் சார், அந்த மாதிரி எதில் பார்த்து விழுந்த அதில் கூலன் கிறிஸ்டல். அதுக்கப்புறமா வந்து 2BHK வில்லாவா, அது ஆக்சுவலா 3BHK வில்லா, கூலன் கிறிஸ்டல், அதுக்கப்புறமா வாட்டர் கார்டன், யாருமே எல்லாருக்குமே அந்த ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஏன்னா அதை சொல்லிதான் அப்ப நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ண விட மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு அதெல்லாம் விட மாட்டேன். நான் வந்து மொட்டமாடி வந்து கூலன் கிறிஸ்டல் போட்டு வச்சிருக்கேன் அதுல வந்து, ஆனா யாராவது நடந்தாங்க, ஆக்சுவலா நான் வந்து பிரெக்னெண்டா இருந்தப்போ டாக்டர் வாக்கிங் போன சொல்லாங்க, மார்னிங் ரூட்டின் பாத்திருப்பீங்க, வாக்கிங் போன சொன்னாங்க, காலையில வெளியே போயிட்டு வந்துருவோம், ஈவினிங் வந்து வாக்கிங் போறதுக்கு, அப்புறமா வந்து காலையில வந்து எக்ஸசைஸ் பண்றது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் பிரீத் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து மொட்டமாடி கீ கேட்டேன். மொட்டமாடியில வந்து நான் யாருக்குமே அலோவ் பண்றது கிடையாது, பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்து வச்சிருக்கேன், அவங்க கிட்ட இருந்து வாங்கி நீங்க வந்து டிஸ்கனெக்ஷன் மட்டும் எடுத்துட்டு மொட்டமாடி சாவி திரும்ப வச்சுமே அவங்க கிட்டே கொடுத்துடணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு மொட்டமாடி கீ வேணும், நான் வந்து சுடுகாடு எல்லாம் இருக்குன்னு தெரியாது, என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அப்புறம் தான் எனக்கு தெரியுது, நான் வெளியே போய் வாக்கிங் போக முடியாதுக்கா, அந்த மாதிரி நீங்க மொட்டமாடியோட கீ கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 1 ஹவர் தான் வாக்கிங் டெய்லி போவேன், அது போயிட்டு இது பண்ணிடுறேன். எப்பா வாக்கிங் வந்து நீ போப்பா, ஆனால் எந்த டேமேஜும் இல்லாமல் நீ போப்பா, என்ன எனக்கு என்ன கல் உடைக்க போற மேல, என்ன கல்கு வாரிக்க வேலைக்கு போற மொட்டமாடிக்கு, கூலன் கிறிஸ்டல் வந்து தேஞ்சிருமா அப்படித்தான் பேசுவாங்க. ஆக்சுவலா வந்து மேல அந்த கீழே அந்த ஹீட் இறங்காம இருக்கிறதுக்காக மேல வந்து இந்த கல் எல்லாம் அந்த ஒயிட் கலர்ல ஒரு கல் போட்டு வச்சிருப்பாங்க அந்த கூலிங்காக. ஸோ அது போட்டு வச்சிருக்கனால வந்து மேல வந்து நடக்க கூடாதுன்னு சொல்றது ஓகே, மேல வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ஓகே, ஏன்னா வந்து மொட்டமாடியில வந்து யாராச்சும் போவாங்க இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது அதுன்னு அதெல்லாம் வந்து ஓகே. ஆனா நடக்கும்போது பார்த்து நடங்க, டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்னா நான் டேமேஜ் ஆகுற மாதிரியா இருக்கேன். சரி அதை கூட விடுப்பா, இதை நீங்க இப்போ நினைக்கலாம், இதெல்லாம் என்னங்க சாதாரணமா எல்லாரும் வீட்லயும் சொல்றது, நான் வாடகைன்னா அப்படித்தாங்க சொல்லுவாங்கிறத தாண்டிலும்
இந்த வெறித்தனமான ஒரு இது என்னென்னா, ஏழாவது மாதம் வந்து இதாக இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு வீட்டில் கீழே வந்துட்டு பேச்சுலர்ஸ் பசங்க இருந்தாங்க. அந்த பசங்க வந்துட்டு வீடு காலி பண்ணி போனோன்னே அந்த வீடை போயிட்டு ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க. எனக்கு தெரியாது இந்த விஷயம்லாம் ஏன்னா நான் வந்து வேலைக்கு போயிடுவேன், ஷூட்டிங் போயிடுவேன், எதுனா வெளியே போயிடுறேன்னா அஞ்சலிக்கு வந்து ஃபோனை போட்டு கீழே கேட்டை போய் மூடுங்க, யாராச்சும் ஒருத்தர் திறந்து விட்டு போனால் கூட இங்கே ஃபோன் போட்டு நீங்கள் போய் மூடுங்க. காம்பவுண்டில் வந்து கீழே ஒரு மூணு வீடு, மேலே நாங்கள் இருக்கோம், மொத்தம் நாலு வீட்டில் வந்து ஆட்கள் இருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் ஃபோனை போட்டு ஏன் உசுரை மட்டும்தான் வாங்குவாங்க என்னன்னா, நீ பாருப்பா நீ இன்னும் கேளு என்னென்ன நடந்துச்சு. ஒரு ஏழு மாதம் எட்டாவது மாதம்லாம் வந்து எனக்கு கால்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் நம்மளோட வீடியோஸ்லேயே நான் போட்டிருப்பேன். ஸோ கால்லாம் வீங்க ஆரம்பிச்சிட்டு என்னால் ரொம்ப நல்லா நடக்க முடியல, வாக்கிங்கும் வந்து நான் அந்தளவுக்கு போகிறதில்ல. அப்படியே கொஞ்சம் எல்லாத்துக்கும் மேலே வாங்குறது, கீழே போய் அதை பண்ணு மேலே போய் அதை பண்ணு. ஆர்ஓ வாட்டர் க்ளீன் பண்ண வரவங்க கிட்ட வந்து க்ளீனிங்க கொடுக்கூடாது, நீங்கள் போய் மொட்டை மாடியில் போய் சாவியை திறந்து விட்டுட்டு நீங்கள் சாவி எடுத்துட்டு கீழே வந்துருங்க. அவங்க போனதுக்கப்புறமா நீங்கள் போய் பூட்டி விட்டுவாங்க. எத்தனை வாட்டி ஒரு புள்ளத்தாச்சு பொண்ணு மொட்டை மாடிக்கும் இதுக்கும் அதுக்கும் இறங்கி ஏறுவான்றது எனக்கு தெரியல. ஒன்று இன்னொன்று வந்து இது என்னது, நித்தியமல்லி கொடி நான் வச்சிருக்கேன். அந்த கொடியை வந்து நித்தியமல்லிலாம் எப்படி பூத்திருக்கு நான் பார்க்கணும், அதை போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சரிக்கா நான் மேலே போகும்போது ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னா, இது ஒரு நாளைக்கு அந்த சொல்லிடுச்சுன்னா அதை எடுத்து அனுப்புறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃபோன் போட்டு தூங்க விடாது. நான் பகலில் தான் நான் தூங்குவேனே, தூங்கும்போது கால் பண்ணி அக்கா நான் தூங்கிட்டுருக்கேன்க்கா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் என்கிட்ட பேசாமல் ஃபோனை வைக்காது. என் புருஷன் கூட என்கிட்ட அவ்வளோ நேரம் பேசினது கிடையாது ஃபோனில், அந்தளவுக்கு என் உசுரை வாங்கிட்டு இருந்துச்சு. அப்புறமா ஓகே டெலிவரி கிட்டே வந்துட்டோம். டெலிவரி என்னன்னா, டெலிவரிக்கெலாம் எனக்கு செம்ம காண்டுங்க. இவ வந்து அன்கான்சியஸாக இருக்கிறா, இவ ஃபோனும் என்கிட்ட தான் இருக்குது, என் ஃபோனும் என்கிட்ட தான் இருக்குது, என் ஃபோனில் தான் நான் வந்து வீலாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்துட்டு தொடர்ந்து ஒரு 10-15 கால், நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போது சொல்லிட்டு தான் வந்தோம் அக்கா, நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இதுக்கு போகிறோம், இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்லிட்டு தான் போனோம். ஒரு 10 வீடு காலியாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த வீடு பார்க்கறதுக்கு ஆட்கள் வருவாங்க, நீங்கள் வந்து கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி வைங்கன்னு சொல்கிறதுக்காக டெலிவரி முடிச்சு அன்றைக்கி ஈவினிங் வந்து டெலிவரி ஆகுது. அடுத்த நாள் காலையிலேருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறம் இப்போ சொன்னான் இந்த மாதிரிலாம் என்னை ஏகப்பட்டது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. சி செக்ஷன் பண்ணி படுத்திருக்கேன், சி செக்ஷன் பண்ணி படுத்திருக்க ஒருத்திட்ட ஃபோனை போட்டு சாவி எடுத்துன்னு போயிட்டு கீழே கொடுன்றாங்க. என்னால் முடியாது, போக முடியாது, வீட்லேயும் ஆட்கள் இல்லை. உங்கள் தம்பி அனுப்புங்க, தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கான். உங்கள் வீட்டுக்கார அனுப்புங்க, வீட்டுக்கார் வேலையாக போயிருக்காங்க. ஒரு ஹைலைட்டடான சம்பவம் இது. அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு வராரு, வந்துட்டு இந்த மாதிரி பின்னாடி வந்து வாழைமரத்தில் வாழைப்பழம் அந்த இது அறுத்து கொடுங்க அப்படின்னு பெரியவர் வந்து கேட்குறாருன்னு சொல்லிட்டு அதையும் இது பண்ணிட்டு ஒரு வாட்டி போயிட்டு வாழைப்பழத்தை அறுத்து கொடுத்து கீழே குதிச்சு வருவாங்க. வீடியோ கால் தான் வருவாங்க. அவங்க வீடியோ கால் போடும்போது நம்ம எடுக்கலனா 7-8 கால் வரும். ஏன் வீடியோ கால் அட்டன் பண்ண மாட்டேன், நான் ஃபீட் பண்ணிட்டு இருப்பேன். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ உடம்பு சரியாமல் இது சர்ஜரி பண்ணி வீட்டில் இருக்கும்போது நம்ம கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் தான் போட்டிருப்போம். அந்த இடத்துல வந்து ஃபோனை போட்டு வீடியோ கால் வா நமக்கு எரிச்சலாக வரும். நான் ஃபீட் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னா திரும்ப அந்த வீடியோ கால் போடுற வரைக்கும் நம்ம உசுரை வாங்கி எடுத்துரும். இந்த பேய் விஷயம் வந்து கீழ் வீட்லேயும் நடந்திருக்கு. அதே கருப்பு உருவம்னு நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. எங்களுக்கு என்னென்னா, சரி இவ்வளோ தூரம் பேய் இருக்குன்னு தெரியும், இப்போ உங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. இந்த வீட்டில் பேய் இருக்குது, இந்த வீட்டில் பாம்பு இருக்குது, எல்லாமே தெரியும். தெரிஞ்சுமே ஒரு டெனன்ஸ் வந்து வாடகை கொடுத்து தான் இருக்கிறாங்க. நீங்கள் கேட்குற வாடகையை கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. இத்தனைக்கும் எங்களால் எந்த ப்ராப்ளமும் வராது. எங்கள் வீட்டுக்கு வந்து ஆட்கள் எல்லாம் அந்தளவுக்கு அதிகமாகலாம் யாருமே வரவே மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீடியோ போடுறதுல எங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய பேர் கெஸ்ட்டும் வரமாட்டாங்க. எங்களால் எந்த பிரச்சனையும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வராது. அதுதான் ஒரு ஹவுஸ் ஓனருக்கு தேவை. வீடையும் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்கணும். வீட்டுக்கு நாங்கள் தான் செலவு பண்ணியிருக்கோம் நிறைய. ஒரு ரெஸ்பெக்டட் எக்ஸ் ஹவுஸ் ஓனர் அவர்களே, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து யாருக்கும் வீடே தெரிஞ்சு வாடகைக்கெல்லாம் விடாதீங்க. அப்படியே எல்லாத்தையும் காலியாக வச்சுட்டு பூட்டி போட்டு சீல் வச்சுட்டு நீங்கள் போயிடுங்க எங்கே போகிறதுனாலும். சோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே, இல்லைன்னா வீட்டுல தான் அத்தனை பேய் இருக்குல்ல, அதுங்க கிட்ட போய் வாடகை வாங்க. பேய் கிட்ட பேசாம வாடகை வாங்கிக்கோங்க. எங்க வீட்டுல மட்டும் இல்ல, கீழ் வீட்லயும் இருக்குதா, பக்கத்து வீட்லயும் இருக்குதா, அவுட் ஹவுஸ்லயும் இருக்குதா, எல்லா வீட்லயும் இருக்கு. உங்க வீட்டுல இருக்காளே. முக்கியமா நாங்க எங்க குழந்தைக்காண்டி பயந்து வந்தது ஒண்ணு, ரெண்டாவது ஒரு மாசமான பொண்ணு
மாசமான நிலமையிலையும் சரி கை குழந்தையை வச்சிருக்கும் போதும் சரி இந்த மாதிரி படுத்துன ஒரு ஹவுஸ் ஓனர் நாங்கள் பார்த்ததே கிடையாது. நாங்கள் வந்து அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம் ஒரு 10 வீடு மாறி இருக்கோம் அந்த இதில். நாங்கள் எங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறினமே தவிர்த்து ஹவுஸ் ஓனர்ஸ் யாருமே சொக்க தங்கம். நாங்கள் இப்போ இருக்கிற வீடு முதற்கொண்டு இவங்களாம் சொக்க தங்கம். உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. இனிமேல் யாருமே பாத்துறாங்க, தயவு செய்ய அந்த சைடு போயிறாங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அஞ்சலி பிரபாகரன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.